அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்ஹின்னையின் ஆளுமைகள். கல்ஹின்னையில் பிறந்து வளர்ந்து பாரெங்கும் கல்ஹின்னையின் புகழை பரப்பிய எமது முன்னோர்களின் வரலாற்று குறிப்புதான் இந்த கல்ஹின்னையின் ஆளுமைகள் நிகழ்ச்சி. ஆக்கம் பிரபல எழுத்தாளரும் கவிஞரும் கல்ஹின்னை தமிழ் மன்றத்தின் தற்போதைய நிர்வாக இயக்குனருமான ஃபஹ்மி ஹலீம்தீன். பாகம் ஒன்று, மர்ஹூம் ஏஓஎம் ஹுசைன் ஃப்ரோக்டர். எட்டு திசைகளும் இயற்கை எழில் கொஞ்சும் அழகு, அந்தி சூரியனின் அஸ்தமனத்தை கண்டு ரசிக்கும் அற்புத மலை குன்றுடன் வகை வகையாய் வாசனை திரவியங்கள் செழிப்பாய் வளர்ந்திருக்கும் வளமான பூமி, மத்திய மலை நாட்டின் மலை உச்சியின் மகுடமாய் அமைந்துள்ளது கல்ஹின்னை. இந்த அழகான கிராமத்துக்கு வித்திட்ட மாமனிதர்களில் பெரும் பங்கை வகிக்கக்கூடியவர்களில் ஒருவரே கடே ஹாஜியார் என்று அழைக்கப்பட்ட ஆதம்பிள்ளை உமர் லபே ஹாஜியார். அவரது கடைசி மகன்தான் மர்ஹூம் ஏஓஎம் ஹுசைன் அவர்கள். இவரை இந்த பசுமை கிராமத்தின் அபிவிருத்திக்காக உழைத்த கல்ஹின்னையின் பிதாமகன் என்று கூறினாலும் மிகையாகாது. இவர் 1907 ஆண்டு ஜனவரி 5 பிறந்தார். நட்பண்புகள் நிறைந்தவராகவும் மார்க்க ஒழுக்க நெறிகளில் சிறந்தும் விளங்கினார். தனது மூத்த சகோதரரான மர்ஹூம் ஏஓஎம் காசிம் ஹாஜியார் அவர்களின் உதவியுடன் 1916 தனது ஆரம்ப கல்வியை சிங்கள மொழி மூலம் கற்க அங்கும்புற சிங்கள பாடசாலையில் சேர்ந்தார். எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத அந்த காலகட்டத்தில் கூட கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வமுடையவராக விளங்கினார். 1921 தனது 5 ஆங்கில மொழி மூலம் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் மாத்தளை சென்ட் தோமஸ் கல்லூரியில் சேர்ந்தார். கல்ஹின்னையிலிருந்து முதன் முதலில் ஆங்கிலம் கல்வி கற்கச் சென்றவரும் இவர்தான். அங்கு கல்வி கற்கும் போதுதான் 1923 மக்காவில் புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டிருந்த தனது தந்தையை இழக்க நேர்ந்தது. இந்நாளில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். அதன் பின்னர் அவரது படிப்பு விடயங்களில் சகோதரர் மர்ஹூம் சாலி ஹாஜியார் அவர்கள் பெரிதும் ஒத்தாசையாக இருந்தார்கள். 1925 கொழும்பு சாயிரா கல்லூரி சேர்ந்து தனது படிப்பை தொடர்ந்தார். இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் நடாத்திய சிரேஷ்ட தராதர பத்திர பரீட்சை SSC சித்தியடைந்தார். அதன் பின்னர் 1929 ஆரம்பத்தில் இலங்கை சட்டக்கல்லூரியில் சேர்ந்து தனது சட்ட படிப்பை தொடர்ந்தார். அதில் சித்தியடைந்து 1932 ஹாரிஸ் பத்துவையின் முதல் ஃப்ரொக்டர் என்ற அந்தஸ்தை பெற்றார். அது மாத்திரமின்றி மத்திய மாகாணத்தில் இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சித்தி எழுதிய வழக்கறிஞர்களில் மிகச் சிலரில் ஒருவர்தான் கல்ஹின்னை ஈன்றெடுத்த தவப்புதல்வர் மர்ஹூம் ஏஓஎம் ஹுசைன் அவர்கள். 1933 மார்ச் மாதம் முதல் தனது தொழிலை கண்டியில் ஆரம்பித்தார். அப்போது அவருக்கு வயது 26. தனது பிறந்த ஊர் கல்ஹின்னை பற்றிய சிந்தனையும் அதன் முன்னேற்றத்துக்கு தன்னாலான எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஏக்கமும் நிறைந்தவராகவே எப்போதும் காணப்பட்டார். கொழும்பு சாயிரா கல்லூரியில் கல்வி கற்கும் போதும் சரி, சட்டக்கல்லூரியில் கற்கும் போதும் சரி, இலங்கையின் தலை சேர்ந்த மனிதர்களுடன நட்பை தொடர்ந்தும் அவர் பேணி வந்தார். இவரது கல்லூரி கால அதிபராக இருந்த சேர் DP ஜாயா மற்றும் ஒன்றாக படித்த கலாநிதி பதியுதீன் மஹமூத் போன்றோர் இவருக்கு நெருக்கமாயிருந்த காலம் அது. ஹாரிஸ் பத்துவ பாராளுமன்ற உறுப்பினரும் கல்வி அமைச்சருமான E.A. நுகவெல, முன்னாள் செனட்சபை தலைவர் A.ரத்நாயக்க, ஐநாவின் இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி RSS குணவர்தன மற்றும் சேர் ஜோன் கொத்தலாவல, அறிஞர் AMA அசீஸ் போன்றவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள். இவருடன் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்தார்கள். இதை நான் இங்கே குறிப்பிடுவதன் காரணம், இப்படிப்பட்ட மாமனிதர்களில் இவருடன் இருந்த தொடர்புதான் இவர் பின்னர் எமது ஊருக்கு செய்த பெரும் சேவைகளின் பின்னணியில் இருந்தது. தனக்கு தெரிந்த நெருங்கியவர்களை தொடர்பு கொண்டு ஊருக்கு சேவை செய்வது இவரது லட்சியமாகவும் இருந்தது. அதன் பிரதிபலிப்புத்தான் 1935 வரை வெறுமனே ஒற்றையடி பாதையாக இருந்த அங்குமுறை பூஜா பிடிய பாதையை மோட்டார் வாகனங்கள் செல்லக்கூடிய பாதையாக வெட்டி புனரமைக்கப்பட்டது. இவரது முயற்சியில் நடந்த பாரிய அடிப்படை தேவை இந்த பாதை. அது மட்டுமன்றி எமது ஊர் மாணவர்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான கல்வி கற்பதன் அதற்கான பாடசாலை வசதியையும் இவரே பெற்றுத்தந்தார்.
எந்த வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் தான் மாத்திரம் கல்வி கற்க வேண்டும் என்ற குறுகிய சிந்தனை இல்லாமல் ஊர் மக்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்ற அவரது உயர்ந்த கனவின் பலனாக கமாலியா என்ற பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் அல்மனார் என்ற பெயரில் இன்று அல்மனார் தேசிய பாடசாலையாக எம் கண்முன்னே காட்சியளிக்கின்றது. இது 1934 நடந்தது. இவர் தனது சேவையை செய்யும் உயர்ந்த எண்ணத்தை தாம் பிறந்த மண்ணான கல்கினைக்கு மட்டும் மட்டுப்படுத்தி கொள்ளாமல் ஏனைய முஸ்லீம் ஊர்களான கல்முனை சாஹிரா கல்லூரி, உக்குவல அஜ்மீர், கலகித்ர முஸ்லீம் வித்யாலயம் மற்றும் எமது பக்கத்து ஊரான ரமுக்கல முஸ்லீம் வித்யாலயம் போன்றவையும் இவரது முயற்சியினாலேயே ஆரம்பிக்கப்பட்டது. அது மாத்திரமின்றி அங்கும்பர் அரச வைத்தியசாலை அமைந்ததும் இவரது முயற்சியையும் பாரிய பங்களிப்பினாலும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கல்கினை சந்தியிலிருந்து அங்கும்பர பாதையில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் ஹுசைனியும் 1985 அவருக்கு சொந்தமான காணியில் தனது சொந்த செலவிலேயே வக்பு செய்யப்பட்டது என்பதும் நமது ஊர் மண்ணின் மைந்தரை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம். கண்டியில் தனது இருப்பிடத்தை தொழிலாக தேர்ந்தெடுத்திருந்தாலும் ஒவ்வொரு கிழமையும் தாம் பிறந்த ஊருக்கு சமூகம் அளிப்பதை வளமையாக கொண்டிருந்தார். ஊர் மக்களும் பக்கத்து ஊர்கள் வசிக்கும் பெரும்பான்மை இனத்தவர்களும் கூட தமது சட்டம் சம்பந்தமான தேவைகளையும் குறிப்பாக காணி உறுதி பத்திரங்களையும் எழுதி கொள்ள இவரை நாடி வருவது வாரந்தோறும் வழக்கமாக இருந்தது. மர்ஹூம் ஹுசைன் ஃபுரக்டர் அவர்கள் தனது பிறந்த மண்ணுக்கும் ஏனைய பல ஊரார்களுக்கும் அரும்பெரும் பணியாற்றுடன் தனது வழக்கறிஞர் தொழிலும் 50 மேல் சேவையாற்றிய பெருந்தகையாவார்கள். அன்னார் 1990 தனது 83 வயதில் இறையடி சேர்ந்தார். இந்நாளில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன். யா அல்லாஹ், அன்னாரது சேவைகள் அனைத்தையும் பொருந்திக் கொள்வாயாக, அன்னாரது மண்ணறையையும் ஒளிமயமாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.